Hey guys, welcome or welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்றோம், பட் வந்து சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் நம்ம அப்ளை பண்ணாலே நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பாதி ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சன்ஸ்கிரீன் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து நம்மளோட கிளைமேட் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், எப்பவுமே பாத்தீங்கன்னா ஹாட்டா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சாட்டினோட சன்ஸ்கிரீன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து லைக் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கிராம் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து SPF 50+ இருக்குது, விச் இஸ் குட். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் சன்லைட் கிட்டேருந்து. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் வந்து டியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 50 கிராம் ப்ராடக்ட் வந்து இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸும் வந்து அப்படி தெள்ளத்தெளிவாக எல்லாமே வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் விட்டமின் இ இருக்குது, ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அண்ட் காஃபி எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் மாதிரி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர வந்து மேலே வந்து கீ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரட் ரூட் எக்ஸ்ட்ராக்ட், அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், ரெட் ராஷ்பெரி எக்ஸ்ட்ராக்ட், விண்டர் எக்ஸ்ட்ராக்ட், லெமன் எக்ஸ்ட்ராக்ட், சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட், லாவெண்டர் எக்ஸ்ட்ராக்ட், காஃபி எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் இ. ஸோ லைக் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து படிச்சுட்டு ஸோ இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ விட்டமின் இ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ்லேருந்து வந்து டேமேஜ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கும். அண்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரெட்னஸ் வந்து குறைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த இரிட்டேஷனை வந்து குறைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணும். அண்ட் ஃபைனல் வந்து காஃபி எக்ஸ்ட்ராக்ட், இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஏஜிங் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து சன்ஸ்கிரீனில் வந்து இருக்குது. ஸோ சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே வந்து வந்து மெயின்டைன் பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து எனஃப். அண்ட் இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா க்ரியாலிட்டி ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, அண்ட் இதில் வந்து எந்த விதமான கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா குட் ஃபார் நார்மல் டு ட்ரை ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரைக்கும் எஸ் கரெக்டாக தான், ஏன்னா வந்து ஆயில் இது வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஹைட்ரேட் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் ஆயிலியாக தெரியும், பட் நீங்கள் பவுடர் போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இதை வந்து ஒரு நார்மல் டு ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது ஒன்று போடணும்னு வந்து அவசியம் கிடையாது, ஏன்னா இதிலேயே வந்து மாய்ஸ்சரைஸ் எல்லாமே வந்து இதுவே வந்து பண்ணிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த சன்ஸ்கிரீன் மட்டும் இந்த ஒரே ஒரு சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் வந்து கூப்பன் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து சாட்டர்ன்லேருந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கூப்பன் கோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக தான் வந்து இருக்குது, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. லைக் நம்மளோட லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் க்ரீமில் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான், திக்கான க்ரீம் மாதிரிலாம் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்சி வைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கம்மிங் டு அப்ளிகேஷன், ஒரு மற்ற சன்ஸ்கிரீன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக வந்து நமக்கு தெரியும். அண்ட் வந்து நமக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து லைக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாகவும் வந்து தெரியல. ஸோ நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனல். ஸோ யா, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய கூப்பன் கோட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சாரி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் கூப்பன் கோடும் வந்து யூஸ் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ யா, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இந்த நான் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.